சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ என்னருள் தாத்தா. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை அள்ளி தரப்போகிறது என்று பார்ப்போம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, அலுவலகத்துல உங்க செயல்கள்ல துணிச்சலை விட பணிவுதான் ரொம்ப நல்லது. எந்த சமயத்திலும் அவசரமோ அலட்சியமோ கூடவே கூடாது. இடமாற்றம் வந்தா ஏத்துக்கிறது தான் நல்லது. யாரோட தனிப்பட்ட விஷயத்திலும் தலையிடாதீங்க. தன்னம்பிக்கையோட செயல்பட்டா தலை நிமிர்ந்து நடக்கலாம். குடும்பத்துல சுமூகமான சூழல் நிலவுங்க. விட்டு கொடுத்து போனா விசேஷங்களும் வர ஆரம்பிக்கும். பெரியவங்க பெற்றவங்க உடல் நலத்துல அக்கறை ரொம்ப அவசியம். வாழ்க்கை துணை உடல் நலத்துல கவனம் காட்டுங்க. பழைய கடன்களை நேரடியா பைசல் செய்யுங்க. வயதுல முதிய பெண்கள் சமையல் அறையில இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க. செய்யும் தொழில முயற்சி இருந்தா முன்னேற்றமும் நிச்சயமாகும். சட்டப்புறம்பு நபர்களை ஜன்னல் வழியாக பார்க்கவும் அனுமதிக்க வேண்டாம். அயல்நாட்டு வர்த்தகத்துல அகலக்கால் வைக்க வேண்டாம். அரசு அரசியல் சார்ந்தவங்க வாக்குறுதி எதுவும் யாருக்கும் தர வேண்டாம். உங்க துறை சார்ந்த கோப்புகளை பத்திரமா வச்சுக்குங்க. கலை படைப்பு துறையினருக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குங்க. சோம்பலும் அலட்சியமும் தவிர்த்தா சாதனை செய்யலாம். மாணவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி படிச்சுட்டு வந்தா ஒப்பற்ற பலன்களை பெறலாம். பயணம் எதையும் தொடங்குறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வணங்குறது பாதுகாப்பா இருக்கும். காது மூக்கு தொண்டை உபாதைகளை உடனே கவனிங்க. பெண்கள் மாதாந்திர உபாதையில பிரச்சனை தெரிஞ்சா கவனமா இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, நீங்க ஒரு தடவை மதுரை சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நெய்தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கை சீராகும் சிறக்கும்.